எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முழு மூச்சோடு செயல்பட்டவர்கள் அந்த வகையிலே உயர்கல்வி அமைச்சு இந்த வன்னி பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு பரிந்துரை செய்த பின்னும் ஏன் இந்த தாமதம் என்று நாங்கள் கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கையை நிச்சயமாக எடுத்து இதை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்ற உறுதியை நாங்கள் தருகின்றோம். ஆகவே வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடிப்படையிலே எங்களுக்கும் உறுதி இருக்கிறது. எங்களுடைய அந்த வன்னி மாவட்டத்திலே ஒரு பல்கலைக்கழகம் உருவாகுவது என்பது ஒரு காலத்தின் கட்டாயம் என்று இங்கு எல்லோரும் பேசுகின்ற போது சொன்னார்கள். உண்மையிலே அது உருவாகும், உருவாகி தீரும். பொருளாதார ரீதியிலே இருக்கின்ற அந்த வன்னி பரப்பினுடைய பெருநில பரப்பினுடைய அபிவிருத்திக்கு இந்த வளாகமானது பல்கலைக்கழகமாக மாறுவது மிகவும் முக்கியமானது. அந்த வகையிலே இன்று இங்கு ஒன்று கூடிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த வளாகத்தை மீண்டும் தொடர்ந்து வளாகமாக இயங்குவதற்கு அனுமதிக்காமல் இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நாங்கள் வேண்டியிருப்பதோடு அதற்கு இந்த வன்னி பெருநிலப்பரப்பிலே இருக்கின்ற மக்கள் நாங்கள் இன்றும் உங்களுடன் உறுதுணையாக இருந்து இந்த வளாகத்தை பல்கலைக்கழகமாக மாற்றுவதன் ஊடாக வன்னி பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியிலே குறிப்பாக கல்வி அபிவிருத்தியிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பல்கலைக்கழகத்தின் ஊடாக அனைத்து முன்னெடுப்புகளையும் எடுப்பதற்கு நாங்கள் என்றும் உங்களுடன் உறுதுணையாக இருப்போம். எங்களுடைய மக்கள் இந்த வளாகம் ஒரு பல்கலைக்கழகமாக மாறும்போது நிச்சயமாக இந்த பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எங்களுடைய வன்னி மக்கள் உங்களுடன் உறுதுணையாக இருப்பார்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு வன்னி பிராந்தியத்திற்கு ஒரு ஒரு பல்கலைக்கழகம் தேவை என்ற இந்த விடயம் பல ஆண்டு காலமாக முன்னெடுக்கப்பட்டாலும் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கல்வி மாணவர்கள் போன்ற அனைவரும் ஒன்றிணைந்து இவ்வாறான ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டது மேலும் இந்த அரசுக்கு இந்த பல்கலைக்கழகம் உடனடியாக உருவாக்க வேண்டும் என்பதை வலுப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. 30 வருட காலமாக தொடர்ந்த இந்த யுத்தத்தின் காரணமாக பல சொத்துக்கள் குவாங்கள் மட்டுமல்ல இந்த கல்வியும் புறக்கணிக்கப்பட்டது அல்லது கல்வி அபிவிருத்திக்கு நேரடியான ஒரு பங்களிப்பு அரசினால் செய்ய முடியாதிருந்தது என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆகவே இந்த தேவையை முன்னுரிமைப்படுத்தி இந்த அரசானது இந்த பாராளுமன்றத்திலே முன்னெடுக்கப்படுகின்ற எங்களது கோரிக்கைகளுக்கு வலி சேர்க்கின்ற வகையிலே இன்று மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆர்ப்பாட்ட நிகழ்வானது உடனடியாக இந்த வன்னி பிராந்தியத்திலே ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவதற்கு இது வழிவகுக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு நிகழ்வை ஏற்படுத்திய இந்த கல்விசார் சமூகம் பொது அமைப்புகள் அனைவருக்கும் இந்த வன்னி பிரதேச மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவிக்கிறேன். பல்கலைக்கழகம் உருவாகின்ற பட்சத்தில் வன்னி வாழ் மக்களுடைய இந்த பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்களுடைய நன்மை கருதியும் எதிர்காலத்தில் எங்களுடைய பிராந்தியத்தை தனித்துவ பிராந்தியமாக நாங்கள் பங்கெடுத்து செல்வதற்கும் இந்த வன்னி பல்கலைக்கழகம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் இந்த வன்னி பிராந்தியத்தில் பொருளாதார அபிவிருத்திக்கு அப்பால் மனிதவள அபிவிருத்தியை மேம்படுத்துவதற்கு இந்த வன்னி பல்கலைக்கழகம் மிகவும் எங்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே எதிர்காலத்தில் இந்த வன்னி பிராந்தியத்துடைய அரசியல் பொருளாதார கலாச்சார சகல விழுமியங்களையும் மேம்படுத்துவதற்கு இந்த வன்னி பல்கலைக்கழகம் தலைமையேற்றப்படுவது மிகவும் அவசியமான ஒன்று என்று கூறிக்கொண்டு இந்த முயற்சியை முன்னெடுத்த இந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்திற்கும் சங்கத்தினருக்கும் பொது அமைப்பினருக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றியை கூறி